அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாட்ஸ்அப் மூலமாக சில சகோதரர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஒரு சகோதரர் கேட்குறாங்க, தொழுகை முடிந்த பிறகு சஜிதா செய்து சில பேர் துவா கேட்குறாங்கல்ல, அப்படி துவா கேட்பதற்கு ஆதாரம் இருக்குதா? தனியாக சஜிதா செய்து துவா கேட்பதற்கு ஆதாரம் இருக்குதா? ஒரு ஹதீஸை தவறாக அவங்க விளங்கி கொண்ட காரணத்தினாலதான் இப்படி வந்து தொழுகை முடிந்த பிறகு தனியா சஜிதா செய்து துவா கேட்கிறாங்க. ஹதீஸ்ல என்ன இருக்குது? அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன் ஃபஅக்ஸிரு துஆ. அல்லாஹ்வுடைய ஒரு அடியார் அல்லாஹ்விடத்துல ரொம்ப நெருக்கமாக இருப்பது, அவனுடைய அருளுக்கு அவன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் எதுவென்று சொன்னால் அவர் சஜிதாவில் இருக்கும் பொழுதுதான். அதனால சஜிதாவில் நீங்கள் அதிகமாக துவா செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹி முஸ்லீமில் இடம்பெறுது. ஒரு அடியார் அல்லாட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இடம் எது? சஜிதா. அதனால தான் அந்த இடத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஜிதாவில் நிறைய துவாக்கிகள் சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நம்முடைய பகுத்தறிவு இருக்கிற இடம் வந்து மூளை இருக்கிற இடம் தலை தானே. நம்முடைய மொத்த தலையும் கொண்டு போய் என்ன செய்கிறோம், அந்த பார்க்கும் அறிவு, அதே மாதிரி வந்து கேட்குற அறிவு எல்லாமே தலையில் தானே இருக்குது. எல்லாத்தையும் நுகர்றது, அதே மாதிரி வந்து பகுத்தறிவு மூளை, இது எல்லாம் இருக்கிற ஒரு இடத்த கொண்டு போய் என்ன செய்கிறோம், அல்லாவுக்கு முன்னாடி வைக்கும் பொழுது நம்மளை முழுமையாக அல்லாஹ் இடத்துல அடிமை என்று ஒப்புக்கொள்கிறோம். அப்போ அப்படி வந்து அல்லாவிடத்தில் நம்மளை அடிமை என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த இடத்துல துவா செய்தோமையானால் அது அல்லாவிடத்தில் என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் அங்கே துவா செய்யுங்க. அல்லாட்ட நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான இடம் அதுதான், அதில் நிறைய துவா செய்யுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது பொதுவாக சஜிதாவில் நீங்கள் துவா கேளுங்க, நிறைய துவா செய்யுங்க அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொன்னாலும் தொழுகையில் உள்ள சஜிதாவில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்க சொல்லியிருக்கிறாங்க என்பதற்கு வேற ஒரு ஹதீஸை நம்ம படித்தா நமக்கு விளங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஃபம்மர் ருக்குஆ ஃபஅல்லிமு ஃபீஹி ரப்ப அஸ்வஜல்ல. ருக்கு செய்யும் பொழுது நீங்கள் அதில் வந்து மகத்துவமிக்க உங்களுடைய இறைவனை மகிமைப்படுத்துங்கள், நிறைய புகழுங்கள். அம்ம சுஜூத ஃபஜ்தஹிது ஃபித்துவா. சஜிதா செய்யும் பொழுது துவாவுல முயற்சி பண்ணுங்கள். ஃபகமீனுன் ஐ யுஸ்தஜாபலக்கும், உங்களுடைய பிரார்த்தனை ஏற்கப்படுவதற்கு அது மிகவும் தகுதி வாய்ந்த இடமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அதே சஹி முஸ்லீமில் இடம்பெறுது. அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது? ருக்குவில் அல்லாஹ்வை நிறைய புகழணும், சஜிதாவில் நிறைய துவா செய்யணும் இப்படின்னு ரசூலுல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாங்க. ருக்குவில் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, சஜிதாவில் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ ருக்குவும் சஜிதாவும் எங்கே இருக்குது? தொழுகையில் தான் இருக்குது. தொழுகைக்கு உள்ள சஜிதாவில் நம்ம துவா கேட்டாதான் அது பிரார்த்தனை ஏற்கப்படுவதற்கு ரொம்ப தகுதி வாய்ந்த இடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்றாங்க. தனியாக நம்ம தொழுது முடிச்சுட்டு தனியாக துவா செய்யறோம்ல, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த நேரத்தில் சஜிதா செய்ய சொல்லி நம்மளை அப்படி சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு உள்ள சஜிதாவில் அவங்கள துவா கேட்டதற்கு ஆதாரம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்க, சஜிதாவில் வந்து துவா செய்யறாங்க. அல்லாஹும்ம லக்க சஜத்து வபிக்க ஆமன் தூ வழக்க அசலம் தூ சஜத வஜிஹியல்லதி ஹலக்க ஹூ வ சவ்வர ஹூ வ சக்க சமா ஹூ வ பசர ஹூ தபாரகல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன். இறைவா, உனக்கே சிரம்பணிந்தேன், உன் மீதே நம்பிக்கை கொண்டேன், உனக்கே கட்டுப்பட்டேன். என் முகத்தை படைத்து வடிவமைத்து அதில் காதையும் கண்ணையும் திறந்து வைத்த இறைவனுக்கு முன் என் முகம் பணிந்தது. படைப்பாளர்களில் மிக மேலானவனான அல்லாஹ் பாக்கியமிக்கவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் என்ற செய்தி சஹி முஸ்லிமில் இடம்பெறுகிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் சஜிதா பண்ணும்போது தான் நினைஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதனால் தொழுகைக்கு உள்ள சஜிதாவில் நம்ம துவா கேட்டால் அது ஏற்கப்படும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன செய்கிறாங்க, அதை வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதைத்தான் துவா ஏற்கப்படக்கூடிய சிறந்த நேரம்னு சொல்கிறாங்க. தொழுகை முடிஞ்சு துவா செய்வதற்கு, தொழுகை முடிஞ்சு சஜிதா செய்து துவா செய்வதற்கு ஹதீஸுகள் ஆதாரம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி அவங்க சஜிதா செய்து துவா செய்வதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்போ சஜிதா உள்ள துவா கேட்பது என்றால் என்ன கேட்கறது, எப்படி கேட்கறது? நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்து இதை நீங்கள் கேளுங்கன்னு சொல்வார்களே, ஆனால்
அதை வந்து நம்ம அரபியில் தான் கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தந்த வார்த்தைகளை மாற்றாமல் அவங்க சொல்லித்தந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படியே அரபியில் சொல்லணும். நீங்களாக துவா கேளுங்க நம்மகிட்ட விட்டாங்கன்னு வைங்க, நம்ம நமக்கு தெரிந்த முடியல கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம்னு அர்த்தம். நீங்கள் துவாவில் முயற்சி பண்ணுங்கள், நிறைய துவா கேளுங்கன்ட்டு பொதுவாக சொல்வார்களே. ஆனால் நம்ம வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த துவாவை ஓதுறதோட நம்ம விரும்பின துவாக்களை, அது முக்கியமான இடம், பிரார்த்தனை ஏற்கப்படக்கூடிய ஒரு இடமா இருக்கிறனால நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுங்கள் துவாவில் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறனால யார் யாருக்கு என்னென்ன மொழி தெரியுமோ எந்த மொழியில் கேட்டால் அவர் வந்து உளப்பூர்வமாக கேட்பாரோ மனமுருகி கேட்பாரோ அந்த மொழியில் அவரவருடைய தாய்மொழியில் அவர் தாராளம் துவா செய்யலாம். அது கடமையான தொழுகையாக இருந்தாலும் சரி, சுண்ணத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, நஃபிலான தொழுகையாக இருந்தாலும் சரி, தொழுகையில் உள்ள அந்த ருக்குவில் அல்லாவை புகழுங்க. தொழுகையில் வந்து சஜிதா செய்யும் பொழுது அல்லாவை அல்லாவிடத்தில் துவா செய்யுங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு உள்ள சஜிதாவில் துவா செய்ய சொல்லி சொல்கிறனால தொழுகைக்கு உள்ள சஜிதாவில் எந்த மொழியிலும் என்ன செய்யலாம், நம்முடைய தேவைகளை அல்லாவிடத்தில் கேட்டு பெறலாம். தொழுகை முடிந்து தனியாக சஜிதா செய்து துவா செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதைத்தான் அந்த சகோதரருடைய கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.